சாமானிய நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மருத்துவ உபகரணத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி மருத்துவ உபகரணங்கள் பத்தி ஒவ்வொரு சாமானியனும் தெரிஞ்சுக்கணும்னு தாங்க நாங்க மருத்துவ உபகரணங்களை பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சோம். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெக்னிக்கல் வார்த்தைகளும் உபயோகப்படுத்தி இருக்க மாட்டோம். ரொம்ப புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தினா ஒவ்வொரு சாமானியனும் இந்த மருத்துவ உபகரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எங்களோட எண்ணம் நிறைவேறாமலே போயிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. இந்த எண்ணம் தாங்க தப்பு. மொபைல் டிவின்னு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் நம்மளோட உயிர் காக்கிற கருவிங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படிங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் இந்த உபகரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு. அதனால தாங்க நாங்கள் ரொம்ப எளிமையாக இந்த மருத்துவ கருவிங்களை பற்றி எங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமும் இது தாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த சேனலோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க மேலும் தாமதிக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மருத்துவ உபகரணத்தோட பேர் இன்ஃபியூஷன் பம்ப்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபியூஷன் பம்ப் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க ஐசியூவில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் கேர் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்கன்னா முக்காவாசி எல்லாரும் பேஷண்ட்க்கு ட்ரிப்ஸ் ஏறுறத பார்த்துருப்பீங்க. சலைன் பாட்டிலில் ஐவி ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து ஐவி டியூபை பேஷண்ட்டோட நரம்புல குத்தி சலைன் இல்லைன்னா சில மருந்துங்களை செலுத்துவாங்க. நிறைய பேருக்கு இந்த ஐவி ஸ்டாண்ட் அப்புறம் ஐவி டியூப்ல இருக்க ஐவிங்கிற வார்த்தையை குறிக்கிறது என்னன்னு தெரியாம இருக்கலாம். அதை மொதல் தெரிஞ்சுக்கலாம். ஐவினா இன்ட்ரவீனஸ் இன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்ட்ல மாட்டி தாங்க செலைன் இல்லைன்னா சில மருந்துங்களை நம்மளோட நரம்புகள் வழியா செலுத்துவாங்க. இந்த செலைன் அப்புறம் மருந்துங்களை நம்மளோட நரம்புகள் வழியா செலுத்துறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஸ்டாண்ட் அப்புறம் அந்த டியூப் பயன்படுத்துறதுனால இதுக்கு ஐவி ஸ்டாண்ட் அப்புறம் ஐவி டியூப்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். என்னடா இன்ஃபியூஷன் பம்ப் பற்றி டாபிக் போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏறுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த இன்ஃபியூஷன் பம்ப் பற்றி நீங்கள் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, இந்த ட்ரிப்ஸ் அப்புறம் சில மருந்துங்களை நம்ம உடம்புல நம்மளோட நரம்புகள் வழியாக செலுத்துறதுக்கு தாங்க இந்த இன்ஃபியூஷன் பம்பை உபயோகப்படுத்துவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்த ட்ரிப்ஸ் செட்டப்பில் அந்த செலைன் பாட்டிலுக்கும் டியூபுக்கும் நடுவில் தாங்க இந்த மிஷினை இணைப்பாங்க. செலைன் பாட்டில் வழக்கம் போல் ஐவி ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த ஐவி டியூப் சொன்னோம் இல்லையா, அது இந்த மெஷின் வழியாக தாங்க பேஷண்ட்டுக்கு பொருத்துவாங்க. இந்த டியூப் இந்த மெஷினில் பொருத்தி அப்புறம் இன்னொரு பக்கத்தை பேஷண்ட்டோட நரம்பில் வழக்கம் போல் பொருத்துவாங்க. அதை எதுக்கு டைரக்டாக பொருத்தாமல் இந்த மிஷின் வழியாக பொருத்துறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. டைரக்டாக நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி பொருத்துனா ஒரு அளவுக்கு தாங்க அந்த செலைன் இல்லைன்னா மருந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐசியூவில் பேஷண்ட்டுக்கெல்லாம் அது போதாது. பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து சில மருந்துங்களை ஒரு சீரான வேகத்தில் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அங்கே தான் இந்த இன்ஃபியூஷன் பம்ப் கை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு 10 ml மருந்து ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக செலுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ இந்த மிஷின் டைமை 1 hour செலுத்தப்பட வேண்டிய அளவு 10 ml நம்ம என்ட்ரு பண்ணால் போதும். அது அந்த 10 ml மருந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ செலுத்தணுங்கிறத கணக்கிட்டு செலுத்த ஆரம்பிக்கும். இது நம்ம மேனுவலாக மெஷின் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. இந்த மெஷின் இதை எப்படி பண்ணுதுன்னா அதுக்குள்ளே இருக்க மதர்போர்ட், சாஃப்ட்வேர், அப்புறம் மருந்து நம்ம உடம்புல செலுத்த முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு பெரிஸ்டால்டிக் பம்ப் தாங்க. நம்ம வேல்யூஸை என்ட்ரு பண்ண உடனே உள்ளே இருக்க ப்ராசஸருக்கு சிக்னல் போய் அது எவ்வளோ செலுத்தணுங்கிற அளவை கணக்கிட்டு பம்பை இயக்க துவங்குங்க. பம்ப் இயங்க துவங்கும்போது அது பாட்டிலில் இருக்க செலைனோ இல்லை மருந்தையோ எடுத்து டியூப் வழியாக பேஷண்ட்டுக்கு செலுத்தும். மருந்து நரம்புகள் வழியாக செலுத்துறதுக்கு பேர் இன்ஃபியூஷனுங்கிறதுனாலையும் இது ஒரு பம்பை வச்சு பண்ணுறதுனாலையும் தாங்க இந்த மெஷினுக்கு இன்ஃபியூஷன் பம்ப்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த உபகரணத்தால் பேஷண்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து ஏற்படாது, எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. இதில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சேர்த்து தான் இதை தயாரிக்கிறாங்க. வழக்கமாக நம்ம சாதாரணமாக பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது டியூப்பில் காற்று நிரம்பலாம். இல்லைன்னா ட்ரிப்ஸ் மாட்டிட்டு மறந்து போயிட்டீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்ச உடனே நம்மளோட ரத்தம் திரும்ப ஏற ஆரம்பிக்கும். அந்த டியூப்லேயே நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும். இதனால்
இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. டியூப்ல காத்து நிரம்பிருச்சுன்னா மிஷினே அலாரம் கொடுக்கும், டியூப்ல காத்து நிரம்பி இருக்கு சரி பண்ணணும்னு. அதே மாதிரி பம்ப்ல ஐவி டியூப் பொருத்தப்படுறதுனால மருந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்க நேரத்துக்கு நம்ம உடம்புல செலுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானாவே மிஷின் என்ன பண்ணும்னா பம்போட இயக்கத்தை நிறுத்திடுங்க. அதே மாதிரி டியூப் எங்கேயாவது மடங்கிடுச்சு இல்லைன்னா ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் மிஷின் அலாரம் கொடுத்து சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணும். இப்போ எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபியூஷன் பம்ப்னா என்ன, இதோட பயன்பாடுகள் என்ன, இது எப்படி இயங்குது அப்படின்னு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிக்கு உங்கள் சாமானியன்.